ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே சேனல் கிராஷ் டாக் நேயர்கள் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம். நம்முடைய வேதத்திற்கு ஆதாரமாக இந்த மாதம் கர்த்தனம் கொடுக்கிற வாக்குத்தத்தம் மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இந்த மல்கியா 3:6 கர்த்தர் அருமையாக சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தியின் தலைப்பு என்னன்னா, நம்ம வாழ்க்கையை மாற்றும் கர்த்தர், நம்ம வாழ்க்கையை மாற்றும் கர்த்தர். இங்கே நம்ம தியானித்த இந்த வசனம் ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆண்டவர் சொல்றார், நான் மாறாதவர். இன்றைக்கு உலகத்திலே அநேக மனிதர்கள், நம்மோடு பழகினவர்கள், நம்மோடு நடந்தவர்கள், நம்மோடு இருந்தவர்கள் சில சூழ்நிலைகளில் சில சந்தர்ப்பங்களில் மாறிடுவாங்க. அநேக நேரங்களில் நேற்று ஒன்று பேசுவாங்க, இன்னைக்கு வேற மாதிரி பேசுவாங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி போவாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்க சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் கர்த்தர் அப்படிங்கிறார். ஏன் நான் கர்த்தருங்கிறாரு? இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நான் தான் கடவுள், நான் தான் கடவுளின் அவதாரம் என்று சொல்கிறாங்க. எந்த ஒரு மனிதனும் கடவுளாக்க முடியாது. உண்மையான கடவுள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் சொல்கிறாரு, நான் மாறாதவர். எபிரேயரின் புஸ்தகம் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் என்றும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். அதான் நம்ம இன்னைக்கு மல்கியா 3:6 நான் கர்த்தர், நான் மாறாதவர். இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறார், சங்கீதம் 102:27, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார், ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை. உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி மாற்ற போகிறார், உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற போகிறார், உங்கள் பிரச்சனைகளை மாற்ற போகிறார். இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையை மாற்றும் கர்த்தர். காரணம், அவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக மாற்றங்களை அவர் செய்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை அவர் செய்ய போகிறார். முதல்ல எதை மாற்ற போகிறார்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் எதெல்லாம் மாற்ற போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 1, யோவான் 16:20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். முதல்ல ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றப் போகிறார். உங்கள் துக்கம், நிறைய துக்கங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம், நிறைய கவலைகள் இருக்கலாம், நிறைய பாரங்கள் இருக்கலாம், நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றப் போகிறேன். அப்போ முதல்ல தேவன் எதை மாற்றப் போகிறார்னா, உங்கள் துக்கத்தை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய காரியங்களை குறித்து துக்கப்படுறீங்களா? குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து. அன்னைக்கு ஒரு தாயார் சொன்னாங்க, ஐயா என் பிள்ளைக்கு கல்யாணமாகி 15 ஆயிட்டியா, குழந்தையே இல்லையா, ஜோம் பண்ணுங்க பாருங்க, எவ்வளோ ஒரு வேதனை, எவ்வளோ ஒரு துக்கம், எனக்கு அதை நினைத்தே தூக்கம் வரலையா, என் பிள்ளையை நினைத்தே எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய துக்கம் அந்த அம்மாவுடைய இருதயத்தில், பிள்ளைக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் கூட குழந்தை இல்லாமல் இருக்கலாம், கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றுவார். எத்தனை பேர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம், சிலருக்கு கடன் பிரச்சனைகள், பல ஆண்டுகளாக கடன் பிரச்சனைகள், சிலருக்கு ஒரு நல்ல வேலை இல்லாத ஒரு சூழ்நிலைகள், பலவிதமான காரியங்கள் நிமித்தம் துக்கம். வேதத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு துக்கம் இருந்தது. யார் அந்த மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோபு. யோபு ஒரு இடத்துல சொல்கிறார், என் துக்கம் சொல்லி முடியாது, சொல்லி முடியாத துக்கம். யோபுவை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஊர் தேசத்திலே ஒரு பெரிய செல்வச்சியமா, அவனுக்கு இருந்த வேலைக்காரர்கள், அவனுக்கு இருந்த ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், திரளான பணிவிடைக்காரர்கள், அந்த தேசத்திலே ஒரு செல்வச்சியமான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் ஏற்பட்டது, ஒரு இழப்பு ஏற்பட்டது. என்ன? எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் சம்பாதித்த சொத்து, அவன் சம்பாதித்த ஆஸ்தி பணம் எல்லாம் போச்சு. அதை விட தான் பெற்றெடுத்த 10 பிள்ளைகள், யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒருவருடைய இழப்பை கூட நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் அவன் 10 பிள்ளைகளை இழந்து, அப்போ எவ்வளோ ஒரு வேதனை.
அந்த வேதனையில் நான் சொல்கிறேன், என் துக்கம் சொல்லி முடியாத ஒரு துக்கம், சொல்லி முடியாத ஒரு துக்கம். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனையோ பேர் அவனை மதித்தவர்கள், எத்தனையோ பேர் அவன் மூலமாக நன்மை பெற்றவர்கள், ஒருவேளை அவனை பார்த்து அவனுக்கு மரியாதை கொடுத்தவங்க, இப்போது ஒரு கட்டத்தில் அவனெல்லாம் அசட்டை பண்ணுறாங்க, அவனை ஏளனம் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல யோபு சொல்கிறாரு, யோபுவின் புஸ்தகம் 16:20, என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகின்றதுங்கிற, கண்ணீர் வடிக்கிறார். அவருடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அந்த வேதனையை பார்த்தீங்கன்னா, 10 பிள்ளைங்க இழப்பு, எல்லாம் போச்சு, சரீரம் முழுவதும் வியாதி, ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறாரு. அவருடைய நிலைமை ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. சொல்கிறார், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் கண்ணீர் வடிக்கிறார். ஒரு சொல்ல முடியாத ஒரு துக்கம் யோபுடைய வாழ்க்கையில். ஆனால் அந்த துக்கம் நிரந்தரமாக கத்தர் வைக்கலை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். யோபுடைய வாழ்க்கையில் அந்த துக்கத்தை ஒரு சில நாட்களுக்குள்ளாக, ஒரு சில காலங்களுக்குள்ளாக கத்தர் மாற்றுகிறார். அவன் துக்கத்தை மாற்றுகிறார். வேதம் சொல்கிறது, எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு 42:9, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபுவின் முகத்தை, யோபுவின் துக்கத்தை பார்த்தார், யோபுவின் கஷ்டத்தை பார்த்தார், யோபுவின் கண்ணீரை பார்த்தார். கண்ணீரை பார்த்து அவன் முன்னிலுமையை பார்க்கணும், பின்னிலுமையை கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். வேதம் சொல்கிறது, யோபு 42:12, அவன் முன்னிலுமையை பார்க்கணும், அவனுடைய பின்னிலுமையை கர்த்தர் இரட்டத்தனியாக ஆசீர்வதிக்கிறார். இப்போ எனக்கு அருமையான தேவனுடைய, அவன் துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். ஏசையா 60:20 வேதம் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அன்பான தேவ ஜனமே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், முதலாவதாக கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றப் போகிறார், உங்கள் துக்கத்தை மாற்றப் போகிறார். ரெண்டாவதாக, ஆண்டவர் மாறாதவர், நான் கர்த்தர் நான் மாறாதவர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ரெண்டாவது, எதை மாற்றப் போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 107:35, அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி. ரெண்டாவதாக, ஆண்டவர் உங்கள் வறண்ட வாழ்க்கையை நீரூற்றாக மாற்றப் போகிறார். முதல்ல துக்கத்தை மாற்றப் போகிறார், ரெண்டாவது உங்கள் வறண்ட வாழ்க்கையை நீரூற்றாக மாற்றப் போகிறார். இங்கே அழகா வேதம் சொல்கிறது, அவர் அவாந்தர வெளியே தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை எப்படி மாற்றுறாரா, நீரூற்றுகளாக. வறண்டு போய், இன்றைக்கி நம்ம வாழ்க்கை ஒரு வறண்டு போய் இருக்கலாம், ஒரு செழிப்பு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள், தோல்வி, நிறைய நேரம் ஏமாற்றம். நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் பிஸ்னஸில், நம்ம பிள்ளைங்க படிப்புக்காக எவ்வளோ பிரயாசப்படுறாங்க, வேலைக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, திருமண காரியத்துக்காக எவ்வளோ நிறைய பிரயாசங்கள்லாம், எல்லாம் ஒரு வறட்சி, ஒரு தோல்வி, ஒரு ஏமாற்றம். எனக்கு அருமையானது என்ற பிள்ளைகளே, இன்றைக்கி உங்கள் வறண்ட வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ண போகிறாரா, ஒரு நீரூற்றாக மாற்றப் போகிறார், ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு குடிக்க தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. யாத்ரா புஸ்தகத்தில் 17:1 1 அவங்க ரெவிதீம் என்கிற இடத்துல பாளையம் இறங்குறாங்க. அந்த இடத்துல குடிக்க தண்ணீர் இல்லை, மிருக ஜீவன்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை, வனாந்தரம், தண்ணீர் இல்லாத அந்த சூழ்நிலையில் அவங்க முறுமுறுக்கிறாங்க, கோபப்படுறாங்க. எகிப்தில் எதுவுமே இல்லைன்னா எங்களை இங்கே கொண்டு வந்து கொள்ள வந்தீங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு வேதனை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, ரொம்ப கடினமான ஒரு காரியம். அந்த நேரத்தில் மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தார், ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு தண்ணீர் வேணுமாப்பான்னு கேட்கும்போது கர்த்தர் மோசையோட பேசினார், நீ ஓரேபில் போ, அங்கே ஒரு கண்மலை ஆண்டவர் காண்பிக்கிறார், அந்த கண்மலையை அடி, அதுலேருந்து நான் தண்ணீரை புறப்பட பண்ணுவேன். அதே போல் மோசே அந்த கண்மலையை அடித்தார் பாருங்க, அந்த கண்மலையிலேருந்து தண்ணீர் ஆறாய் அந்த வறண்ட நிலத்தில் அப்படியே ஓடிச்சான். சங்கீதக்காரன் அழகாக எழுதியிருக்கிறார், சங்கீதம் 105:41, கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் எப்படி ஓடிச்சான், ஆறாய் ஓடிச்சான், வறண்ட வெளிகளில் ஆறாய் ஓடிச்சு. இன்னொரு இடத்துல தாவீது அழகாக எழுதுகிறார், சங்கீதம் 78:15, வனாந்தரத்தில் கண்மலையை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்கள் குடிக்க கொடுத்தார். அந்த வனாந்தரத்தில் ஒரு அழகான நீரூற்ற கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குறாரு, அவங்களுக்கு குடிப்பதற்காக. அவங்க வாழ்க்கை வறண்டு போய் அந்த இடத்துல இருக்கும்பொழுது ஒரு குடிக்க, அந்த தாகம் தீர்க்க ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுறார். அன்பான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிஸ்னஸில் ஒரு வறட்சி இருக்கலாம், ஒரு விருத்தி இல்லாமல் இருக்கலாம், ஒரு செழிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் அதை இன்றைக்கி நீரூற்றாக மாற்றப் போகிறார். வறண்டு போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை நீரூற்றாக மாற்றப் போகிறார். எனக்கு தெரிந்த ஒரு சபையில் எப்போ போனாலும் எல்லாருக்குமே அந்த கூட்டம் முடிந்தவுடனே சாப்பாடு போடுவாங்க. அப்போ நான் கேட்டேன், பாஸ்டர் இது ரொம்ப செலவாகுமே,
இப்படி வார வாரம் செய்கிறீங்கன்னு சொல்லும்போது இல்லையா, இதே ஊரில் நான் ஆரம்ப காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், ரெண்டு வேளை பட்டினியாக இருப்பேன். என் பிள்ளைங்க ரெண்டு வேளை சாப்பிடுவாங்க, ஒரு வேளை பட்டினியாக இருப்பாங்க. அநேக நேரம் தண்ணீர் தாயா எங்களுக்கு உணவு, அந்த தண்ணி கூட சில நேரம் கிடைக்காது. அவ்வளோ கஷ்டப்பட்டையா. ஆனால் இன்றைக்கி கத்தர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறேன், அதனால் என் சபைக்கு வர்ற ஜனங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு போடணுங்கிற ஒரு ஆசையா. பாருங்கள், ஒரு வறண்டு போயிருந்த அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அநேகருக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு மனிதனாக, தேவ மனிதனாக கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வறண்ட வாழ்க்கை கர்த்தர் நீரூற்றாக மாத்திரமல்ல, அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவார். அப்போ நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் முதல்ல உங்கள் துக்கத்தை மாற்றுகிறார், ரெண்டாவதாக உங்கள் வறண்ட வாழ்க்கையை நீரூற்றாக மாற்றுகிறார், மூன்றாவதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை மாற்றுகிறார். ஆதியாகம் புஸ்தகம் 50:19. யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்படின்னா அதை நன்மையாக மாற்றினார். மூன்றாவதாக, உங்கள் தீமைகளை அவர் நன்மையாக மாற்றுவார். உங்களுக்கு எதிராக தீமை செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், அந்த தீமையை கர்த்தர் என்ன செய்வாராம், நன்மையாய் முடிய பண்ணுவார், நன்மையாய் மாற்றுவார். முதல்ல உங்கள் துக்கத்தை மாற்றுவார், ரெண்டாவது உங்கள் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுவார், மூன்றாவது உங்கள் தீமையை நன்மையாக மாற்றுவார். யோசேப்புடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிறு வயதிலே தாயை இழந்தவன், 17 நல்ல சொப்பனங்கள் தரிசனங்கள் பார்த்தவன். ஆனால் கூட பிறந்த சகோதரர்கள் அவன் மேலே பொறாமப்பட்டு அவனை பகைத்து அவனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிந்தார்கள். இறுதியாக அவனை ஒரு தேசத்தில் அடிமையாக விட்டு விட்டார்கள். எவ்வளோ ஒரு வேதனை பார்த்தீங்களா யோசேப்புடைய வாழ்க்கையில். அவனுக்கு எவ்வளோ தீமை, யார் செய்தா, கூட பிறந்தவங்க. இன்றைக்கி நிறைய நேரம் நமக்கு தீமை நம்ம கூட பிறந்தவங்க செய்யலாம், சொந்தக்காரங்க செய்யலாம், இருக்கிற சபையில் சிலர் நமக்கு எதிராக சில தீமைகள் செய்யலாம். ஏன், நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் நமக்கு எதிராக எழும்பலாம். கலங்காதீங்க, உங்களுக்கு யார் யாரெல்லாம் தீமை செய்கிறாங்களோ அதை கர்த்தர் எப்படி செய்வார்னா, நன்மையாய் முடிய பண்ணுவார், நன்மையாய் மாற்றுவார். ஒரு காலகட்டம் வந்தது, யோசேப்பை கர்த்தர் எகிப்தில் உயர்த்தினார். இந்த எகிப்தில் அவனுடைய சகோதரர்கள் தேடி வந்தார்கள், யோசேப்பை தேடி வரல, தங்களுக்கு ஆகாரத்துக்காக எகிப்தில் வந்தார்கள். அப்பொழுது தான் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் இங்கே வந்ததை பார்த்து அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன செய்கிறான், தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். தன்னை வெளிப்படுத்தும் போது சகோதரர்கள் பயந்து தீகள் அடைகிறாங்க. அப்போ அந்த யோசேப்பு எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை சொல்கிறான் பாருங்கள், ஆதியாகமம் 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். உங்களுக்கு ஜீவரட்சனை செய்யும்படி கர்த்தர் என்ன உங்களுக்கு முன்னே நான் அனுப்பியிருக்கார். நான் முன்னே வந்திருக்கிறேன், இப்போ நீங்கள் பின்னால் வந்திருக்கிறீங்க. அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. ஏன்னா அவன் பாருங்கள், அவன் சகோதரர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் பாருங்கள், எவ்வளோ ஒரு அன்பு செலுத்துகிறான் பாருங்கள். ஏன்னா அவங்க செய்த தீமை, அதெல்லாம் அவர் யோசேப் முதல்ல சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, அதை தேவன் எப்படி மாற்றினாரா, நன்மையாய் முடிய பண்ணினார். இன்னொரு இடத்துல அழகாக யோசேப்பு சொல்கிறாரு, எனக்கு அருமையான தேவன பிள்ளைகளே, ஐ மீன் ஆதியாகம் 45:8, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி. அப்போ யோசேப்பை எகிப்துக்கு அனுப்புனது தேவன், ஏன், இவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக. ஒருவேளை இவங்க அவனுக்கு தீமை செஞ்சாலும் அந்த தீமையை கர்த்தர் என்ன செய்தார், நன்மையாக மாற்றினார். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்கு நிறைய பேர் தீமை செஞ்சுருக்கலாம், நிறைய பேர் நீங்கள் அவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க, மறந்துருங்க. அந்த தீமையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்னா, நன்மையாய் முடிய பண்ணுவார். ஏன்னா அவர் நம்முடைய கர்த்தர் மாறாதவர், நான் கர்த்தர் நான் மாறாதவர்ங்கிறார். அவர் உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். எனக்கு அருமையான தேவையில்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பியை வேலையில் நிறைய பிரச்சனைகள் பண்ணி அந்த வேலையை விட்டே அனுப்பிட்டாங்க. அப்போ ரொம்ப வேதனையோடு என்ன சொன்னான், நிறைய கடன் வாங்கியிருக்கிறேன், வீட்டு லோன் கட்டணும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறதில்ல, நான் எந்த தவறும் செய்யலை, எந்த தப்பும் பண்ணலை, வீணா பலி சுமத்தி என்னை இந்த வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி கதறி நான் அழுதான். எல்லாருக்கும் இருக்கிறது தானே, ஒரு வேலை நிரந்தரமான ஒரு வேலையை தூக்கும் போது கஷ்டம்தான். ஆனால் பாருங்கள், இப்போ இவனுக்கு என்னென்னா, அதை விட ஒரு பெஸ்ட்டான வேலை, இவன் ஏற்கனவே வாங்கின கம்பெனியில் இருந்த அந்த சம்பளத்தை விட டபுள் மடங்கு சம்பளத்தில் அருமையான வேலையை கத்தர் கொடுத்தான். அந்த கம்பெனிலே அவனுக்கு கார் வேற இலவசம். இப்போ யோசித்து பாருங்க, அவனுக்கு நிறைய பேர் தீமை செஞ்சாங்க, அந்த கம்பெனியை விட்டே விரட்டினாங்க, ஆனால் அவங்க செஞ்ச தீமை இவனுக்கு நன்மையாக மாறிட்டு. என்ன நன்மை, ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை விட இப்போது டபுள் சம்பளம், கார் வேற, அப்போது கடனை அடைப்பதற்கும் ஈஸியாக இருக்குது, மிச்சமான பணம். ஆண்டவர் பாருங்கள், நம்முடைய ஆண்டவரை போல நல்லவர் யாரும் இல்லைங்க. உங்களுக்கு யாராவது தீமை செய்கிறாங்களா, கவலைப்படாதீங்க, அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். தாவீது அழகாக சொல்கிறார் சங்கீதம் 23:6, என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருந்திருப்பேன். எனக்கு அருமையாக தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் முதலாவதாக உங்கள் துக்கத்தை மாற்றுவார், ரெண்டாவதாக உங்கள் வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுவார், மூன்றாவதாக ஆமென் உங்கள் தீமையை நன்மையாக மாற்றுவார், கடைசியாக நம்முடைய ஆண்டவர் எதை மாற்றுவார்? உபாகம் 23:5, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நான்காவதாக உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றப்போகிறார். முதல்ல உங்கள் துக்கத்தை மாற்றுவார், ரெண்டாவது உங்கள் வறண்ட வாழ்க்கை நீரூற்றாக மாற்றுவார், மூன்றாவது உங்கள் தீமை அவர் நன்மையாக மாற்றுவார், நான்காவது உங்கள் சாபத்தை கர்த்தர் மாற்றுவார். தேவ பிள்ளைங்க, இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் சாபங்கள், சாபத்தை பார்த்திங்கன்னா சில நேரம் முன்னோர்களால் சில சாபங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், அல்லது நாம் செய்த சில பாவத்தினால சில சாபங்கள் இருக்கலாம், அல்லது நம்முடைய பிள்ளைகள் செய்கிற சில காரியத்தினிமித்த ஒரு சாபங்கள் இருக்கலாம். சாபத்தில் பல வகைகள் இருக்குது. சாபத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நீங்கள் கண்டுகொள்ளலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக சில வியாதிகள் நம்ம குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக அந்த வியாதி விட்டு 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 வந்துக்கிட்டே இருக்கும், அந்த வியாதி நீங்காமல் இருக்கும் சிலருடைய வாழ்க்கையில். சிலர் பார்த்திங்கன்னா வியாதி படுக்கையிலே இருப்பாங்க, அந்த ஒரு மரணப்படுக்கையிலே இருப்பாங்க, அது ஒரு சாபத்தின் அறிகுறி பார்த்துக்கிடுங்க. இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பரம்பரை வியாதிகள், அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருந்திருக்கலாம், அவங்க பாட்டிக்கு கேன்சர் இருந்திருக்கலாம், இவங்களுக்கும் கேன்சர் வியாதி சிலருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குது, அவங்க தலைமுறை தலைமுறையாக, அது ஒரு சாபம், அது ஒரு சாபம். இன்னும் நீங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு அருமையான சாபத்திற்கு சில அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, கருச்சிதைவு, சிலவங்க கருப்பமாவாங்க அடிக்கடி, அது கருச்சிதைவு, அது அபாஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அபாஷன், இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்கள் கருச்சிதைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதா? ஏதோ ஒரு சாபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, ஏதோ இன்றைக்கி அந்த சாபத்தை கத்தர் மாட்டுவார். இன்னும் சாபத்துடைய அறிகுறிகளை பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக அந்த பொருளாதார பிரச்சனை வரும், குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த விபத்தில் சிக்கிக்கிட்டே இருப்பாங்க, குடும்பத்தில் யாரோ ஒருவர் விபத்தில், யாருக்காவது ஒரு விபத்து நேர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை அடிக்கடி, அது இவங்களுக்கும் இருக்கும், அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும், அவங்க தாத்தா பாட்டிக்கு இருக்கும், இப்படி தொடர்ச்சியான சில பிரச்சனைகள் சில சாபத்துக்கு அறிகுறியாக இருக்கலாம். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஒரு சகோதரி என்னை சந்திக்கும் போது சொன்னாங்க, அவங்க மாமா 40 வயசில் மறித்து போனார், அவங்க கணவருடைய அண்ணன் அவரும் 40 வயசில் மறித்து போனார், இப்போ உங்கள் கணவருக்கு அடுத்த வருஷம் 40 வயசு ஆக போகுது. என்கிட்ட சொன்னாங்க, எங்கள் மாமா 40 வயசில் மறித்துட்டார், என் கணவருடைய அண்ணன் மறித்துட்டாங்க, எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க ஏதோ ஒரு சாபம் உங்கள் வீட்டில் இருக்குது, உன் கணவர் 40 வயசு ஆச்சுன்னா என்ன ஆகப்போதோ தெரியல, என்னை பயம் காட்டுறாங்க, அப்போ ஏதோ ஒரு சாபம்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு சாபம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க, உங்கள் சாபத்தை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் சாபத்தை ஆண்டவர் மாற்றுவார். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நிறைய பேர் என்னை சபிச்சிட்டாங்க, ஐயா எங்கள் குடும்பத்தை சபிச்சிட்டாங்க, எங்கள் பிள்ளைங்களை, கவலைப்படாதீங்க. ஏன்னா வேதம் சொல்கிறது நீதிமொழியில் 26:2, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அதனால் காரணம் இல்லாமல் சில பேர் சபிக்கிறதில்ல, ஒன்றும் பயப்படாதீங்க, எந்த ஒரு சாபம் உங்களை நெருங்காது, அணுகாது. ஒருவேளை சாபம் இருக்குன்னா இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்றுவார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சாபத்தை சிலுவையிலே சுமந்தார், தலையில முள்முடியை ஏற்று நம்முடைய சாபத்தை அவர் முறித்தார். வேதம் சொல்கிறது கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆண்டவர் சாபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். இன்னைக்கு உங்கள் சாபத்தை கர்த்தர் மாற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 4 காரியங்கள் நிமித்தமாக ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் ஒரு 4 காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமேன், ஹாலேலூயா. ஏன்னா முதல்ல ஆண்டவர் எதை மாற்ற போகிறார்னா, உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறார், ரெண்டாவது உங்கள் வறண்ட நிலத்தை நீரூற்ற மாற்ற போகிறார், மூன்றாவது ஆமேன் உங்கள் தீமைகளை நன்மையாக மாற்ற போகிறார், நாலாவது உங்கள் சாபத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த மாதம் கர்த்தனம் கொடுத்த வாக்குத்தத்தை என்ன? மல்கியா 3:6, நான் கர்த்தர் நான் மாறாதவர். நம்முடைய ஆண்டவர் மாறாதவர், நிறைய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் செய்ய போகிறார். நம்ம வாழ்க்கையை மாற்றிடும் கர்த்தர். அந்த கர்த்தரை நோக்கி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் அப்பா, இந்த புதிய மாதத்திலும் இந்த முதல் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்துறப்பா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதத்தில் தியானிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுங்க, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்க, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை கர்த்தர் மாற்றுங்க அப்பா. முதலாவதாக பிள்ளைகளுடைய துக்கத்தை மாற்றுங்க.
பாருங்க. அம்மா ஐயா துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா? உங்க துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. உங்க துக்கத்தை கத்தர் மாற்ற போகிறார். ரெண்டாவதாக உங்க வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்ற போகிறார். உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்க கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரே என் வறண்ட வாழ்க்கையை மாத்துங்கப்பா, என் வறண்ட வாழ்க்கையில ஒரு செழிப்பை கட்டளையிடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. மூன்றாவதாக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க தீமைகளை நன்மையாக மாற்ற போவார். யாரெல்லாம் உங்களுக்கு தீமை செஞ்சாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் செஞ்சாங்க, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களா, உங்க தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுவார். யோசேப்புக்கு செய்த தீமையெல்லாம் கத்தரதை நன்மையாக மாற்றினார். நன்மையாக முடிய பண்ணின ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, எனக்கு அதை நன்மையாக மாற்றுங்க. கடைசியாக உங்க சாபத்தை கத்தர் இந்த மாதத்தில் மாற்ற போகிறார். அம்மா ஐயா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு சாபம் உங்க குடும்பத்தில் இருக்குதா, ஏதோ ஒரு கருச்சிதைவு, ஏதோ ஒரு விபத்து, தொடர்ச்சியான விபத்து, ஏதோ ஒரு தொடர்ச்சியான வியாதி, ஏதோ ஒரு சாபம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? ஆமென், ஹாலேலூயா. உங்களுக்காக கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அவர் சாபமானார். ஆமென், ஹாலேலூயா. அப்பா பிள்ளைகளுடைய சாபத்தை மாற்றுங்க, ஆண்டவரே மாற்றுங்க. அப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க. என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்பா, நீர் கொடுத்த வாக்கின்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே நான் கர்த்தர், நான் மாறாதவர். அந்த வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு மாறாதவராக இருந்து பெரிய மாற்றத்தை செய்வீராக. கர்த்தர் செய்ய போற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. இந்த புதிய மாதத்துல பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.